வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புல்லட்டோட ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கோட காலிப்பரை ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு, அதுக்காக நாம் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிட்டோம். இது கழட்டி க்ளீன் பண்ணுறப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்கலினாலும் கூட இப்போ மாற்றப்ப உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ நாம் என்ன ஒரு ஒரிஜினல் பார்ட்ஸ் வந்து ஒரு டோட்டல் செட்டு வாங்கிக்கிறோம், ஓரிங் செட்டு. இது வந்து 220 ரூபா. இதில் என்னென்ன இருக்குது? ஒரு அதாவது ஏர் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நட்டு, ஏர் செக் ஆயில் வந்து ப்ரெஷர் எடுத்துடுறது, அப்போ அதுக்குண்டான வாசரு, ரப்பர் வாசர், அப்புறம் ரெண்டு ஓரிங்கு, அதுக்கப்புறம் பெரிய ஓரிங் ரெண்டு ரப்பர் ஓரிங்கு, அதுக்கப்புறம் இந்த இது க்ரீஸ் இருக்கிறதுக்காக ஒரு ரப்பர், அதுக்கப்புறம் இன்னொரு ரப்பர் வந்து, இதெல்லாமே ஆக்ஷனுக்காக இதுக்கு அது க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ரப்பர் ஓரிங்கை மாட்டியாச்சு. இப்போ புதுசு வாங்கினது இப்போ ஃபிட் பண்ணிக்குது. இப்போ க்ரீஸ் அப்ளை பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். இதுக்குள்ளேயும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இதுக்குள்ளே லேசாக க்ரீஸ் அப்ளை பண்ணணும் ஓரிங் போடுறதுக்காக. இந்த ஓரிங் பார்ட்ஸ் எல்லாம் தடவி விட்டுட்டு ரப்பர் புஷ் போட போகிறோம். ஒன்று போட போகிறோம். இது க்ளோஸை காமிங்க, ரப்பர் போட்டுக்குது. ரப்பர் போகிறப்ப இப்படி மடித்து பிடிச்சிக்கினே, மடிச்சுட்டு இந்த ஸ்லாட்டில் வச்சு அமுத்துனா உட்காந்துக்க. அப்போ மெதுவாக இதை ஒவ்வொரு பக்கமாக தள்ளிட்டு போங்க, இறங்கிடுவில்ல. ஒரு இது போகிறக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ காமிங்க மேடம், இது காமிங்க உள்ள வர இந்த ரப்பர் ரெண்டு ஓரிங் நல்லா தெரியுதுங்களா வெளிச்சமா? ஓகே, இது ரெண்டு ரெண்டு தான் வந்து நம்ம வரக்கூடிய கம்ப்ரஸர் ஏரை வந்து, அதாவது ஏரோட ஹைட்ராலிக் வந்து ஆயில் வரும், அது வந்து பிஸ்டனை தள்ளிவிடும். அது அந்த ஆயில் லீக்கேஜ் ஆகாமக்கிறதுக்காக இந்த ரெண்டு ரெண்டு ஒவ்வொன்றிலையும் ரெண்டு பிளாஸ்டிக் ஓரிங், அவ்வளோதான். கீஸ் தடவி விட்டு சிலிண்டர் போட போகிறோம். சிலிண்டர் இது பேர் சிலிண்டர், இது பிரேக், இதுதான் பேடை வந்து தள்ளி கொடுக்குற சிலிண்டர்.
சிலிண்டர். உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. ரைட், அடுத்தது கொஞ்சம் அப்படியே க்ரீஸ் வச்சிங்கன்னா அப்போ தான் உள்ளே மூவ் ஆகும், இல்லைன்னா பிடிச்சிக்கும். காமிங்க மேடம். உள்ள நல்லா தடவி விட்டா நம்ம இப்போ தள்ளுறப்ப அது அப்படி உள்ள ஓடிடும். இப்போ பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நாம் வந்து கேலிப்பர் மாற்றுக்குண்டான வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த இது வந்து தாங்கி பிடிக்கிது தான் நம்மளோட ஃப்ரேமில் ஃபோர்க்கில் வந்து டைட் பண்ணுறது. இது தான் நம்ம இப்போ வந்து புது வாசர் போட்டோம், இதுக்கு ஒரு வாசர் இப்போ போட்டாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டுறோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கிரீஸ் நிறையா கொடுத்துட்டோம், அதனால் இது ஒரு பக்கம் கிரீஸ் போகுது. ஆல்ரெடி இதுக்குள்ளேயும் கிரீஸ் போட்டுட்டோம், அதனால் இப்போ ரெண்டும் இதுதான் வந்து வண்டி ஆக்ஷன் கொடுக்கறது, டஸ்ட் வராமல் இருக்க. அளவான கிரீஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கிரீஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பாருங்க மேடம். இங்க பாருங்க, இதுல நம்ம வந்து இது அமுத்தி கொடுக்குறப்போ வண்டி வந்து நமக்கு மூவ் ஆகிறப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இருக்குது. அதுதான் புது வாசர் போட்டுச்சு, பழைய வாசல்லாம் கொஞ்சம் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பழைய வாசர் கொஞ்சம் டேமேஜ், இது எல்லாத்தையும் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்சு கிடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம், இது எல்லாமே பழசு. இதெல்லாம் வந்து இப்போ மாட்ட வேண்டிய ஐட்டம், இதெல்லாம் பழசு. இப்போ இதோடய நட்டை கழட்டணும். ஆல்ரெடி இது வந்து ஸ்லிப்பாகி நிற்குது, இது பாடியில் ஃபிட் பண்ண, அதாவது ஃபோர்க்கில் ஃபிட் பண்ணிவிட்டு இதில் கழட்டணும். கழட்டிட்டு அப்புறம் மாட்டணும். இப்போ பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக் மாட்டியாச்சு, ஆயிலெல்லாம் டாப் அப் பண்ணுறோம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இந்த கேஜ் மினிமம் மேக்ஸிமம் இந்த கேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெவலில் தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறோம். இதுதான் இதோட கேப்பு, இது வந்து ரெண்டு ஸ்க்ரூ தான். இதை டைப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இதுதான் வந்து டிஸ்க் பிரேக் உடைய ஆயில் டேங்க்கு. இப்போ வண்டியை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் செயின்ஸ் ப்ராக்கெட், அதாவது செயின்ஸு ப்ராக்கெட் செட்டே மாற்றிட்டோம். அந்த இடத்துக்கு உண்டான எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு, ஆயிலையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. 2.5 லிட்ரு புல்லட்டுடைய ஜெனியின், அதாவது கம்பெனி ஆயில், 2.5 லிட்டர் மாட்டிக்கிறோம். 15 வாட்ஸ் 50 இதோடய கிரேடு. இப்போது டிஸ்க் பிரேக்கு சிலிண்டர் போயிடுச்சு, ஆயில் சீலு அதனுடைய ஓரிங் ரப்பர் ஓரிங் போயாச்சு, அதையும் இப்போ மாற்றிட்டோம். மாற்றி இப்போ பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு. அதுமாரி டிஸ்க் பிரேக்கோட பேடு ரெண்டும் புதுசு மாட்டியாச்சு. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வண்டி வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன்.